Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சிம்பிளான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வென் பொங்கல். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ரேஷன்ல கிடைக்கிற பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதில் பண்ணாவே ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஒரு கப் பச்சரிசின்னா அரை கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு இன்ச் அளவு எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய். காரத்துக்கு மிளகே போதும் நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை, முந்திரி கூட ஆப்ஷனல் தான். முதல்ல நாம் இந்த பாசி பருப்பை வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாங்க. வாசனை வர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லேசாக வறுத்தெடுத்தா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக ஃப்ரை ஆகும். அவ்வளோதாங்க, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை ஒரு ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கலாம். அரிசியையும் ரெண்டு முறை கழுவிட்டு எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1.5 கப் அளவு வருது. 1.5 கப் அளவுக்கு நாம் தண்ணி 4 கப் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தண்ணி கூடுதலாக இருந்தால் தப்பு கிடையாது, குறைச்சலாக இருந்தால் தான் நல்லா இருக்காது. ஏன்னா வெண்பொங்கல் அப்படின்றது நல்லா குழஞ்சிருந்தால் தான் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. அதாவது 3 பங்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 4-5 விசில் வந்துருச்சு. பாருங்க, நல்லா குழைவாக வெந்திருக்கு. இந்த மாதிரி குழஞ்சி வெந்திருந்தால் தான் வெண்பொங்கல் நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கரண்டியால் ஒரு முறை நல்லா நசிச்சு விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல கமகமன வாசனையோடு இருக்கும். சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கரண்டியால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையானதை தாளிச்சிடலாம். அந்த சீரகம் மிளகெல்லாம் நம்ம தாளிக்கணும். அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும் பொழுது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதும் அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகை முதல்ல சேர்த்துக்கலாம். அது பொரிய ஆரம்பிக்கும் பொழுது சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். காரம் அதிகம் வேண்டான்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லைங்க. அடுத்து முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு வச்சு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நாம் அந்த வெண்பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான கமகமன வாசனையோட வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வெண்பொங்கலுக்கு சட்னியோ இல்லை சாம்பாரோ இல்லை ரெண்டுமே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். Thanks for watching.